ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேட்டிங் தமிழன். நான் உங்கள் முத்துகிருஷ்ணன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ, இப்போ நீங்கள் டிஸ்பிளேல பார்க்குற மாதிரி ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் ஐக்கான் க்ரியேட் ஆகும், அதையும் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை செட் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஃபஸ்ட்டு வந்து உங்களோட கைன் மாஸ்டர் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கிங்க. உங்கள்கிட்ட கைன் மாஸ்டர்லாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கிங்க. டவுன்லோட் பண்ணோன்னே அதோட பேசிக் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். நீங்கள் இந்த ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணி உங்களுக்கு என்ன ரேஷியோவில் வேணும்னு கேட்குது. நம்ம இப்போ 9:16 எடிட் பண்ண போகிறோம், அதனால் 9:16 கொடுத்துட்றேன். கொடுத்தோடனே உங்களுக்கு வந்து எடிட்டிங் பேஜ் கூட்டிகிட்டு போயிடும். இதில் வந்து நீங்கள் மீடியா ஒன்று செலக்ட் பண்ணணும். நீங்கள் எந்த ஃபோட்டோவை வந்து எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபோட்டோவை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நான் கொஞ்சம் செலக்ட் பண்ணிக்கிறேன். நான் முன்னாடியே சொல்லுவேன், எப்போதுமே நீங்கள் வந்து ஒரு ஃபோல்டராக க்ரியேட் பண்ணி எடிட் பண்ணுங்கன்னு, அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து நான் ஒரு ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த ஃபோட்டோ வந்து மூவபிளாக இருக்குது. இதை நம்ம எப்படி ஸ்டாப் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணி கட் ஆப்ஷன் கொடுத்து ஒரு ஃப்ரேம் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இந்த ஃபஸ்ட்டு உள்ள பாக்ஸில் வந்து என்ன ரேஷியோ இருக்கோ அதே தான் கடைசியாக இருக்கும். நீங்கள் இந்த ஃபஸ்ட் இதிலே ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஈக்குவல் கொடுத்துருங்க, அப்படி இல்லைன்னா சும்மா உங்களை ரெண்டு விரலில் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு டிக் கொடுத்துருங்க. இதை நான் வந்து ஒரு 20 செகண்டுக்கு ட்ராக் பண்ணிக்கிறேன். ட்ராக் பண்ணிவிட்டு அப்படியே இது கீழே வந்தீங்கன்னா கீழே வெக்னைட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை வந்து எனபிள் பண்ணி விட்ருங்க. எனபிள் பண்ணிவிட்டு இங்கேயே கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும், இந்த கலரை லைட்டாக டிம் பண்ணிவிட்டு இந்த கலரை கொஞ்சம் லைட்டாக ஏற்றிடுங்க. ஏற்றிட்டு டிக் கொடுத்துருங்க. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு வீடியோ லேயர் வந்து ஒன்று ஆட் பண்ணலாம். லேயரை கிளிக் பண்ணி மீடியாவை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட வீடியோ லேயரை வந்து எங்கே வச்சுருக்கீங்களோ போய்ட்டு அதை எடுத்துக்கோங்க. நான் வந்து எடுத்துக்கிறேன். இப்போ ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் வந்து ஆஃபில் இருக்கும், நீங்கள் ஃபுல்லுன்னு கொடுத்து ஆன் பண்ணிக்கோங்க. இல்லை கடைசியாக வந்தீங்கன்னா பிளெண்டிங் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் வந்து ஸ்க்ரீன் அப்ளை பண்ணிவிட்டு வெளியே வந்துடுங்க. வெளியே வந்தோடனே உங்களுக்கு கலர் கொஞ்சம் டிம்மான மாதிரி தெரியும். நீங்கள் கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் போயிட்டு கடைசியாக இருக்கிறத ஃபுல்லாக வச்சு விட்ருங்க, அதுதான் கலரு. இப்போ டிக் கொடுத்துடலாம். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு கலர் இமேஜ் வந்து ஒன்று ஆட் பண்ணலாம். லேயரை கிளிக் பண்ணி மீடியாவை கிளிக் பண்ணி ஸோ இதனை வந்து இதை வந்து ஃபுல்லாக அப்படி ஜூம் பண்ணி நீங்கள் இங்கே வச்சுருங்க. இங்கே வச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இதையும் ட்ராக் பண்ணி விட்ருங்க. ட்ராக் பண்ணிவிட்டு இல்லை ஓவரால் இமேஜில் போய்ட்டு பல்சன் இருக்கும், அதை கொடுத்துட்டு டிக் கொடுத்துருங்க. இப்போ வந்து நம்ம ஒரு கலர் டெக்ஸ்ட்டு வந்து ஒன்று ஆட் பண்ணலாம். லேயர் கிளிக் பண்ணி மீடியாவை கிளிக் பண்ணி நீங்கள் கலர் டெக்ஸ்ட் எங்கே வச்சுருக்கீங்களோ போய் அதை எடுத்துக்கோங்க. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நான் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து இதை எடுத்துக்கிறேன். இது வெறும் எடிட்டிங்காக மட்டும்தான், நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. இது பிளெண்டிங்கில் போய்ட்டு ஸ்க்ரீன் அப்ளை பண்ணிக்கிங்க. அப்ளை பண்ணிவிட்டு இதையும் அதுக்கு தகுந்த மாதிரி ட்ராக் பண்ணி விட்ருங்க. ட்ராக் பண்ணிவிட்டு டிக் கொடுத்துருங்க. அதே இதே கிளிக் பண்ணி கரெக்டாக இப்படி இதை பண்ணி இங்கே வச்சுருங்க. இங்கே வச்சுட்டு சென்ட் டு பேக்குன்னு கொடுத்துருங்க, அது பேக் போயிடும். ஸோ இப்போ வந்து பார்டர் இமேஜ் வந்து ஒன்று ஆட் பண்ணலாம். அதனால் லேயர் கிளிக் பண்ணி மீடியாவை கிளிக் பண்ணி நீங்கள் பார்டர் இமேஜ் எங்கே வச்சுருக்கீங்களோ போய் எடுத்துக்கோங்க. இது ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் ஃபுல்லுன்னு இருக்கும், நீங்கள் வந்து ஃபுல்லுன்னு கொடுத்து ஆன் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட பார்டர் இமேஜ் வந்து இல்லைன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்டர் இமேஜ் இது பண்ணோடனே நீங்கள் இதையும் ஃபுல்லாக அப்படி ட்ராக் பண்ணி விட்டு இந்த பிளாக் கலர் எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா பிளண்டிங் போய்ட்டு ஸ்க்ரீன் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணணும் உங்களுக்கு வந்து இதாயிரும். ஸோ இப்போ வந்து நம்ம ப்ளே பண்ணி பார்ப்போம். ஸோ சூப்பராகவே ப்ளே ஆகுது. நீங்களும் இது மாதிரி ஈஸியாக ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.